கனமா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் என்னோடய அன்பு வணக்கம். ஸோ இன்னைக்கு டீ கடை ராணியில் இத்தனை நாள் கொஞ்சம் சாங்ஸு ஃபேவரேட் சாங்ஸு டாப் ஃபைவ் சாங்ஸ்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. ஸோ கம்மிங் பேக் டு த ஓல்டு எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து ரீசெண்டாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ என் குழந்தைய வச்சுட்டு ஒரு படம் பார்த்துட்டேன், சகுந்தலா தேவி, நீ அமேசான் ப்ரைமில். ஸோ எல்லோரும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, அந்த படம் பாருங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். ஸோ அந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சகுந்தலா தேவி அப்படின்னோடனே நமக்கு வந்து நம்மளோட மேக்ஸ் டேஸ் தான் ஞாபகம் வரும். நம்ம அப்போதைக்கு ஒரு புக்கு எனக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது, புக்கு ஃபுல்லாக சகுந்தலா தேவி அப்படி சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் போரிங்காக இருக்குமா அப்படின்னு படம் நினச்சி தான் நான் உள்ளே போனேன். 31st July ரிலீஸ் ஆயிருக்கு 2020. வித்யா பாலன் பட் அவங்களுக்கு கேட்டால் அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க எல்லா விஷயமும். அவங்க எப்படி வந்து கண்டிப்பாக அது பயோபிக்ன்றதுனால அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. பட் அது அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது வேற லெவல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து வித்யா பாலன் மேம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் தான் நல்லா இருக்காங்க. ஐ மீன் வித்யா பாலன் மட்டும்தான் சூப்பர், மற்றவங்கலாம் வந்து ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட் போகிறாங்கன்னு அதெல்லாம் இல்லை, எல்லோரும் சூப்பராக நினச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவரோட அவங்களோட ஹஸ்பண்டாக வருவாங்க, பாக்கும் ஜென்டிலாக இருக்கார், அவர் அந்த கேரக்டரும் சூப்பர் ஜென்டிலாக இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்போ நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஃபாதர் அண்ட் டாட்டர் டுவோ நல்லாயிருக்கும். ஒரு ப்ளீஸிங்காக இருப்பார், இப்படி தான் டேட் இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏங்க வைக்கிற அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், எவ்வளோ வந்து ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அது வந்து செம்மையாக கொடுத்துருப்பார் இந்த படத்தில். சரி, இதெல்லாம் நம்ம ஆக்டர் ஆக்ட்ரஸ் காஸ்ட்லாம் பேசலாம். என்ன கதை அப்படின்னா, ஆப்வியஸ்லி சகுந்தலா தேவியோட கதை நமக்கு தெரியும். பட் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் நார்மல், ஷீ இஸ் அமேசிங். அவங்களுக்கு ஒரு இன்பார்ன் டேலண்ட் இருக்குது, அதாவது நம்பர்ஸ்லாம் அழகாக அவங்களுக்கு டான்ஸ் ஆடுது. நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டாலே இப்போ நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி லெவலில் அவங்க வந்து நம்பர்ஸ் அப்படி சட்டு 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 சட்டுன்னு அவங்களுக்கு வந்து பை பர்த்லே வந்து அந்த டேலண்ட் இருக்குது. ஸோ ஷீ இஸ் பீன் கால்ட் அஸ் ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா, ஒரு பிபிசியில் வந்து இவங்க இவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, குவெஸ்டினர் மாதிரி நடத்துவாங்க. அப்போது நடத்தும்போது ஒரு குவெஸ்டின் வந்து இவங்க தப்பாக ஆன்சர் பண்ண மாதிரி வரும். பட் ஷீ வாஸ் ஸ்டப்பர்ன் இன் இட், இல்லை நான் சொல்கிறதா கரெக்டு, கம்ப்யூட்டர் தப்புன்னு சொல்லி நிற்பாங்க. எல்லோரும் சிரிப்பாங்க, இப்போ நம்மளெல்லாம் வச்சிருப்பாங்களே நீ என்னத்தை தேரப்போகிற அப்படின்னு, அந்த மாதிரி எல்லோரும் அவங்கள சிரிப்பாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹியூமன் கம்ப்யூட்டர்னே இவங்களுக்கு பேர் வந்துச்சு. இது ஒரு விமன் சென்ட்ரிக் படம், ஆப்வியஸ்லி நான் பயோபிக் சொல்லியிருக்கேன், இது பயோபிக்கு. ஸோ அது விமன் சென்ட்ரிக்கா, ஹீரோவா, மாசா, குத்தா அதெல்லாம் நம்ம பேச முடியாது. அவங்க கேரக்டர், அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து இவங்க கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா, 100% ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளை மாதிரி சாதா மனுஷங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது, எங்கேயுமே போர் அடிக்கலை அப்படிங்கும் போதே அது வந்து சக்ஸஸ்ன்னு தான் அர்த்தம். அண்ட் இந்த படத்தில் மெயினாக வந்து மேக்ஸ் அண்ட் மதர்ஹுட் ரெண்டும் வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்குள்ளே என்ன நடக்குது, ப்ராப்ளம்ஸ் நடக்குதா இல்லை அதுலேருந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்குதா, இவங்க ஜெயிக்கிறாங்களா அவங்க ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்குறது இந்த படம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் மேக்ஸில் கலக்கிறாங்க. இதோ ஈவன்தோ அவங்க எந்த ஸ்கூலுக்கு ப்ராப்பராக போகலை, அவங்க அப்பா வந்து ரெஸ்பான்சிபிள் சைல்டாக இவங்கள நினச்சிட்டு அவர் இவங்கக்கிட்டேருந்து சம்பாதிக்க தான் வச்சார், அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து மறக்கடிச்சிட்டாரு. அப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனை பார்க்குறாங்க, லவ் நடக்குது, அங்கே ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்க பெட்டர் மோமாக இருக்காங்களா இல்லை ஸ்டில் மேத்தமெட்டிஷியனாக மட்டும் நினைக்கிறாங்களா, அவங்களுக்கான ஹியூமன் இமோஷன்ஸ் என்னென்ன நடக்குது, அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையே ஆக்சுவலி ஐ கான் பி நார்மல், ஐம் ஜஸ்ட் அமேசிங், நோ தென் ஒய் ஷுட் பி ஒய் ஷுட் ஐ பி நார்மல் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏன் நார்மலாக இருக்கணும், நானே அமேசிங்காக இருக்கேனே, நான் இதுக்கு நார்மலாக நடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஹையர் லெவலில் இருக்கிற ஒரு விமனோட கதை இது. அண்ட் பட் என்ன தான் அவங்க லண்டன் அங்கே இங்கேன்னு ஊரெல்லாம் சுற்றினாலும் அவங்க ஷோ எப்போதுமே வந்து எந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேயும் பண்ண மாட்டாங்க, சாரியில் தான் பண்ணுவாங்க, அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த லுக்ஸ் எல்லாமே மேம்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகுது. காரை ஓட்டிட்டு அந்த ஸ்கார்ஃப் வச்சுட்டு எடுப்பாங்க, அந்த கண்ணாடி போட்டு சும்மா அதிரும், அதுவாக இருக்கட்டும், இல்லை சாரி லுக்கு, இல்லை பார்ட்டி லுக்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து சூட்டபிளாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ டைரக்டர் அனு மீனன் வந்து கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குடோஸ் ஃபார் தட். இந்த ப்ரொடியூசர் விக்ரம் மல்ஹோத்ரா, இவங்க பேர்லாம் கொஞ்சம் மறக்குது, அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். தென் ஓகே, இந்த காஸ்டிங் பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் பற்றி சொன்னேன், ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் ஈக்குவல் ரோல் ப்ளே பண்ண மாதிரி இவங்க பொண்ணாக வந்திருக்கிற, அவங்க பேர் என்னப்பா, அன்யா மல்ஹோத்ரா இஸ் ஹர் டாட்டர், ஜிசு சென்குப்தா அதுதான் அவங்க அப்பா பேர்.
பேர் தெரியல நான் மன்னிச்சிருங்கப்பா. சன்யா மகோத்ரா வந்து ஒரு அம்மாவுக்கு டைம் இல்லை, நம்ம கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிற ஏக்கோ, அதே மாதிரி அப்பா கூட இல்லை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஏக்கோலாம் அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட சன்இன்லா, அதாவது வித்யா மேமோட சன்இன்லா வந்து நீட்டாக எப்படி ஜென்டில்மேன்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களோ அது மாதிரி அழகாக பிஹேவ் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே சந்திரலா தேவி மேம்னா மேக்ஸ் 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 மட்டும் தான் தெரியும். அவங்க அஸ்ட்ராலஜர் டூ, இன்ஸ்டிங்ஸ் நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு முன்னாடி வரதை, ஐ மீன் ஃபியூச்சர் என்னென்னு அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க பொலிட்டீஷியன் ஆகணுன்றதும் அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸாக இருந்தது. பட் இந்திரா காந்தி கிட்ட அவங்க போட்டிட்டு அதில் தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா அந்த படத்தில் வரும், அதை நீங்கள் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னா, மேக்ஸ் படிக்கிறதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியல. மதர்ஹுட் இந்த காலத்தில் வந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு அதுக்கு இல்லை, எனக்கு ஸ்பேஸ் இல்லை, என் குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஈக்குவல் அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க நம்மளை நம்பி தானே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து ரொம்ப ஸ்லோவாலாம் எங்கேயுமே போகல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் அங்கங்கே காமெடிஸ் நல்லாயிருக்கும். யார் காமெடியன் அதெல்லாம் கிடையாது, மேமே சூப்பராக சிரித்து 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 அங்கங்கே அப்படியே விடவே காமெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் எழுத பிடிச்சிருக்கு. புக்ஸுன்ற போது அவங்க எதை வச்சு புக் எழுதி பாப்புலர் ஆனாங்க இதெல்லாம் அந்த படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஒரிஜினலாக வந்து கிட்னி ப்ராப்ளம் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்னால 2013 வந்து பெங்களூரில் இறந்துட்டாங்க. ஷி இஸ் பேசிக்லி ஃப்ரம் பெங்களூர். ஸோ வித்யா கசம் கண்டிப்பாக இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பராக விஷுவல்ஸும் நல்லாயிருக்கு, கான்செப்டும் நல்லாயிருக்கு. ஸ்டார் அண்ட் ஹியூமன் கம்ப்யூட்டருக்கு பிக் சல்யூட். ஸோ நெக்ஸ்ட் டிக்கெட் ராணியில் இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் சிந்து இன் கலவை கனமா. டாடா.